நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். சிந்தியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா பிக்கம் சேலஞ்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் எடுக்க முடியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம டெய்லி போட்ட ஆன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிக்கம் சேலஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, இந்தியாவோட பிக்கம் சேலஞ்சுனா இந்தியாவோட ஃபைனல் டே வந்து இன்றைக்கி தான். அண்ட் அதில் வந்து யாரெல்லாம் வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித் ப்ரூஃப், போன தடவை பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் போட்டுங்க அது வந்து ஃபுல்லாமே ரேங்க் ஆகிட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரூஃப் இல்லை, நம்ம வந்து பார்த்த லைவ் வச்சு சொல்லிட்டோம். பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமாக பார்க்காம பார்த்த லைவை மட்டும் வச்சு பார்த்திங்கன்னா சொல்லிட்டோம். அண்ட் இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்தியாவோட சொல்லியிருப்போம், அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தடவை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். இந்த தடவை பார்த்திங்கன்னா வித் ப்ரூஃப், பாயிண்ட்ஸ் டேபிள், அவங்க எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்காங்க, எத்தனை நாளில் எத்தனை பாய் எடுத்திருக்காங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது நீங்கள் கண்டிப்பாக வந்து போடுங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஒன் செகண்ட் தான் அவங்க கேபி நம்பர் ஒன்று வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். டே என்னடா மாப்பிள்ளை நீ சொல்கிற, நீ என்னடா ஒன்று போடுங்க அடுத்து திருப்பி மாற்றுங்க என்னடான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சாரி கேட்டுக்கிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் இல்லை, நம்ம லைவை பார்த்தது மூலயமா வந்து அந்த ஒரு பிக்கம் சேலஞ்சை பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டுட்டு போய்ட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பாயிண்ட்ஸ் டேபிள், எத்தனை போய் எடுத்திருக்காங்க, எத்தனை நாளில் எடுத்திருக்காங்க, எவ்வளோ நேரம் சர்வே பண்ணி, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் இது போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, அண்ட் நம்ம வந்து அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சுதான். முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன், சிக்ஸ்த் சென்ஸு, டோட்டல் கேமிங் அப்படிலாம் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அதெல்லாம் போட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருந்திருக்கதே மூணே மூணு டீம் தான் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. என்ன டீம்லான்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காமிக்கேன். அண்ட் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டீம் எலைட்டுன்னு நம்ம ஒரு டீமே சூஸ் பண்ணல பார்த்தீங்கன்னா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஆறு போயாக அடிச்சிருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கேப்டன்ஸ், அது கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் கேமிங், இந்த மூணு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தட்டி விட்ருங்க. பாருங்க அன்கு சையோ போவோம், ரெண்டே ரெண்டு போய் அடிச்சிருக்காரு, கடைசிக்கு மேலே இருக்காரா, இந்த மூணே மூணு இது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீம் எலைட் இருக்குது, ரெண்டாவது பார்த்திங்கன்னா கேப்டனு, மூணாவது பார்த்திங்கன்னா டோட்டல் கேமிங். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ண பாருங்கள், இல்லை உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டே ரெண்டு டீம் மட்டும் எடுத்துக்கலாம், டோட்டல் கேமிங்கை பார்த்திங்கன்னா தட்டி விட்றலாம். ஏன்டா அப்படி சொல்கிற, டோட்டல் கேமிங் எவ்வளோ பெரிய டீம்டா, அதை போய் ஏன்டா தட்டி விட சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் பார்த்திங்கன்னா நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன். இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா போயாக அடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செய்ய முடியும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப மண்டை குழம்புற வேலை தான். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து வேறு லெவலில் குமியும். ஓகேங்களா, நான் வந்து ஏன் டோட்டல் கேமிங் வேண்டான்னு சொல்கிறதுக்கு நான் வந்து ப்ரூஃப் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காமிக்க. என்னடா சொல்கிறேன், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டோட்டல் கேமிங் தான் ரெண்டு போய் அடிச்சிருக்கு, மித்த டீம்லாம் குறைய தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக உள்ள டீம் தான். டோட்டல் கேமிங் பார்த்தீங்கன்னா 36 மேட்ச் விளையாண்டு 6 போய் அடிச்சிருக்கும். அண்டு மித்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா குறைய மேட்ச் விளையாண்டு 6 போய் அடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் உள்ள பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அண்ட் ஸோ அந்த டோட்டல் கேமிங் இருக்குது பார்த்தீங்களா, டோட்டல் கேமிங் வந்து நம்மளுக்கு வேண்டாம், மித்த ரெண்டு டீமை மட்டும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் கேமிங்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரூஃப் காமிச்சிட்டேன் ஏன் இது பண்ண வேண்டான்ட்டு. அந்த கேப்டன் அண்ட் டீம் எலைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏன் அதை சூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு ப்ரூஃப் காட்டணும்ல, அதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டுவேன். டோட்டல் கேமிங்காக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த டீமாக இருக்கட்டும், அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் அதாட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் முடியும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் டேபிள் வைப்பாங்க, இன்றைக்கி எந்தெந்த டீம்லாம் எப்படி எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீம் தான் பார்த்திங்கன்னா வேறு லெவல், ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கேப்டன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டீம் எல்லிட்ட பாருங்கள், ஒன்று நான் வந்தால் ஃபஸ்ட்டாக வரும் இல்லைனா செகண்டாக வரும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. கேப்டன்ஸ் கூட பார்த்திங்கன்னா தேர்ட் பிளேஸ்க்கு பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் டீம் எலக்ட்ரிக்லாம் இந்த ஒரு டீம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு தான் இது பண்ணியிருக்கு. அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அது என்னது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா டாப் ஒனில் இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். அண்ட் இந்த இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிறோம். என்னடா ஒரே ஒரு டீமை பற்றினா சொல்லிட்டு இப்படி போயிருது, அதில் மொத்தம் 6 கொஸ்டின் கேட்டிருக்குடா, சாரி எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்குன்னு தெரில, அதில் மொத்தம்
அண்ட் இந்த டீம் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் மித்த எல்லா டீமு கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு 10 டீமோ எத்தனை டீமோ இருக்கும் அது எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அது பேர நப்பா இந்த ஒரு டீம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 டப்பா இருக்கா, 6 டப்பாவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 டப்பாலையாட்டு இது பார்த்தீங்கன்னா சாரி 6 கொஸ்டின் இருக்கா, 6 கொஸ்டினில் குறைஞ்சது நம்மளுக்கு 4 கொஸ்டின்லையாட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீம் எலைட் இருக்கலாம், இந்த ஒரு டீம் எலைட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வின் பண்ணிடும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன்ஸும் அதிகமாக கிடச்சிரும். அந்த டோக்கன்ஸை வச்சு என்னடா பண்ண, வெறும் ஒரு பண்டில் அதுக்கு தான் நீ ஆன்சர் சொல்லிட்டு இடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 400 டைமண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா 199 டைமண்ட் இருக்கிற ஒரு லூட் பாக்ஸ் வந்து வெறும் 15 டோக்கன் இருந்தால் போதும். லூட் பாக்ஸ் பார்க்க அவ்வளோ சிறப்புனால இருந்தாலும் அந்த அது இது பார்த்தீங்கன்னா 400 டைமண்டு அதனால் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரேராக தான் இருக்குது, பார்க்கவும் கொஞ்சம் நெருப்புலாம் அந்த சைட்லாம் எரிஞ்சிக்கிட்டு வேறு லெவல்லே இருக்குது. அண்ட் வெப்பன் ராயல் வவுச்சர் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ வேணாலும் எடுக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 டோக்கன் வேணும் நம்மக்கிட்ட. இதில் இது பண்ணி நம்மக்கிட்ட ஒரு 80 டோக்கன் கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வச்சு எடுத்துடலாம். அண்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டீம் இலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுவிட்ருங்க. ஓகேங்களா, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா போட்டுவிட்ருங்க. ஒன்றில் கூட பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் மாற்றி கொடுத்துறாதீங்க. நானும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டீம் இலைட் அப்படின்னு மாற்றிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்காம பங்களாதேஷுக்கு விளையாடுத்தனமாக சொன்னது என்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் எல்லாம் தப்பாக போயிடும். நீங்கள் வேறு எதாட்டி சேனலில் பார்த்து கூட போட்டிருப்பீங்க. அண்ட் நான் தான் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்து வச்சிட்டேன். அண்ட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா வித் ப்ரூஃபோட தான் வந்திருக்கு. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 இல்லை 60 டோக்கன் கூட கிடைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் போட்டுருங்க. ஓகேங்களா, பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.